ஒரு இளமை பருவத்தில் ஒரு குழந்தையோட பருவநிலை எப்படி இருக்கும்? சில குழந்தைகளுக்கு பிறக்கும் போதே நரம்புகளில் ஏற்படக்கூடிய வேதியியல் மாற்றங்கள் கூட இது. சின்ன குழந்தைகள் அதனோட மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு இளமை பருவத்தில் ஒரு குழந்தையோட பருவநிலை எப்படி இருக்கும்? மனநிலை எப்படி இருக்கும்? வயது முதிர்ந்த ஒரு நண்பருடைய மனநிலை எப்படி இருக்கும்? இது பிறக்கும்போது இந்த இரத்த நாளங்கள் எவ்வளோ தூய்மையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், அதுக்கு எதுவுமே தெரியாது. அந்த வயது வளர வளர அதனுடைய இரத்த நாளங்கள் விரிவடையும். இந்த உடல் சூழ்நிலைகள் வளர வளர, அந்த இரத்த நாளங்கள் வளர வளர, மனம் சார்ந்த சோர்வுகள், சிதைவுகள் ஏற்படும். உடலில் உள்ள ஒரு நிலையும் காரணிகளாக இந்த மன சிதைவுகளுக்கு காரணியாக அமையும். அதே மாதிரி புற சூழ்நிலைகள், நம்ம எதிர்த்தாப்பில் கோபப்படுத்துறது, எதிர்த்தாப்பில் சங்கடப்படுத்துறது, பொறாமப்படுத்துறது, இந்த மாதிரி சூழ்நிலைகளை உருவாக்குவதன் மூலமாகவும் ஒரு மனிதருக்கு மனசிதைவு ஏற்படும். அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். சில குழந்தைகளுக்கு பிறக்கும்போதே இந்த மனசிதைவுங்கிறது இருக்கும். சின்ன குழந்தையாக இருக்கும்போது கோவப்படும், பொருளை வந்து தேவையில்லாமல் உடைக்கும், அதீதமாக வந்து அழுகுறது, இது வந்து மூளையோட செயல்பாடு வந்து பாதிக்கப்பட்டிருக்கலாம். என்ன பண்ணுவாங்க, இந்த குழந்தை பிறக்கும்போது ஆயுதம் போட்டு, அதாவது அந்த கிளிப்பு மாதிரி போட்டு இழுப்பாங்க, அதில் கூட சிதைவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த மூளையோட தன்மையில் வந்து ஏதாவது ஒரு வந்து கிருமி தொற்றுகள் ஏற்பட்டிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படும். அந்த மனசிதைவு, மன போராட்டங்களாக ஏற்படுத்தும் அப்படின்னு. ஏன்னா சின்ன குழந்தைகள்கிட்ட இருக்கும்ல, அதுக்காக தான் நம்ம இதையும் சொல்கிறோம். சில சின்ன குழந்தைகளுக்கு கூச்சம் அதிகமாக இருக்கும், பயம் இருக்கும், ஒரு பதட்டம் இருக்கும். இதுவும் வந்து மூளையோட செயல்பாடில் மனசிதைவுக்கு அடிப்படை ஆதாரமாக அமையும். சார், சின்ன குழந்தைகளுக்கு அந்த குழந்தை வந்து நீ ஆயுதம் போட்டு எடுத்தா அந்தமாரி ஒரு பாதிப்பு வரும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, அப்படியெல்லாம் கிடையாதுங்க. குடும்ப சூழ்நிலைகள் காரணமாக, பெற்றோர்களுடைய காரணங்களாக, சுற்றுப்புற சூழ்நிலைகள் காரணமாக இந்த கூச்ச உணர்வு, பதம், பயம், பதட்டம் இதெல்லாம் ஏற்படும். இது எல்லாமே மனசிதைவுகளுக்கு ஒரு அடிப்படை ஆதாரமாக அமையும். இதில் மிக முக்கியமாக குடும்ப சூழ்நிலைகள், அப்பா அம்மாவுடைய நிலை. அப்பா அம்மாவும் எப்போல்லாம் சண்டை போட்டுட்ருக்காங்களோ, அப்பா அம்மா எப்போல்லாம் பொய் சொல்கிறாங்களோ, அப்பா அம்மா எப்போல்லாம் வந்து வீண் விவாதங்கள் பண்ணுறாங்களோ, ஒரு குழந்தையோட மனநிலைக்கு, மன போராட்டத்திற்கு அடிப்படை ஆதாரமாக அமையுது. இது எப்படி சார் அப்பா அம்மா பொய் சொன்னால் அப்படின்னா, அந்த அப்பா அம்மா பொய் சொல்கிறாங்க அப்படின்னு இந்த குழந்தைக்கு சொல்லும்போது அந்த அந்த ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ அவங்க ஒரு குற்றம் செய்வதற்கோ அல்லது அவங்க ஒரு பொய் சொல்வதற்கோ அடிப்படையில் மனதில் ஈஸியாக, எளிமையாக மனசில் வந்து அந்த ஒரு மனசிதைவுகளுக்கு காரணமாக அமையும். ஏன் அப்படின்னா அந்த குற்ற உணர்ச்சி, குற்ற உணர்வுகள், குற்றம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் வந்து பாதிப்படைவதற்கு இது எளிமையாக வந்து மனசிதைவு ஏற்படுத்தும். அதை மிக மிக வந்து குடும்ப சூழ்நிலைகளும் தாய் தந்தையுடைய சூழ்நிலைகளும் இதற்கு மிக முக்கியமாக காரணமாக அமைகிறது. குழந்தைகளுக்கு நரம்புகளில் ஏற்படக்கூடிய வேதியியல் மாற்றங்கள் கூட இதுக்கு அடிப்படையாக அமையுது. இந்த மனசிதைவுகளுக்கு டோபோவைன், நார் அட்ரினலின், செரட்டோனைன் போன்றவற்றில் ஏற்படக்கூடிய மாறுதலின் இந்த வேதியியல் மாற்றம் வந்து இப்படியெல்லாம் இந்த இதன் மூலமாக வேதியியல் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டு மனசிதைவு வந்து ஏற்படுத்தப்படுது. அந்த சின்ன குழந்தைகள்கிட்ட வந்து கருத்து வந்து மாற்றி மாற்றி பேசுதல். நம்ம வந்து அப்பா அம்மா இருக்காங்க பாருங்கள், இந்த உடல் மொழி வேறு, அதை அந்த மொழி, அதாவது அந்த அசைவுகளும் வேறு, அதாவது உடல் மொழி வேறு, இது ரெண்டும் மாறி மாறி வரும்போதும் சரி, கருத்துக்கள் மாறி மாறி வருது. முன்னாடி சொல்கிறது, பின்னாடி வந்து சொல்கிறது, மாற்றி சொல்கிறது, இந்த மாதிரி பொய் சொல்லும்போது நிறையா உடல் மொழி மாறும். இந்த மாதிரி மாறும்போது இந்த கருத்து மனசிதைவுகளுக்கு மிக முக்கியமாக காரணமாக அமையும். அதே மாதிரி வந்து கவனச்சிதறல், ஒரு குழந்தைகிட்ட கவனச்சிதறல் எப்போல்லாம் ஏற்படுத்துதோ அப்போல்லாம் வந்து மனசிதைவு இருக்கும். நம்மளால் முடியாதோ, நம்மளால் நடக்காதோ, கேட்க, அதாவது நடத்தின விஷயங்கள், ஒரு சின்ன பள்ளிக்கூடத்தில் ஒரு குழந்தை, ஒரு மாணவர் வந்து நான் பார்க்கலை, நான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் இருந்துட்டேன், அப்போ என்ன பண்ணோம், ஏன் இதை ஒரு கேள்வி, ஒரு ஆசிரியர் ஒரு கேள்வி கேட்கும்போது அதை சொல்ல முடியாத போது அந்த கவனக்குறைவால் அந்த மனசிதைவு ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன்.
அடிப்படையில் ஒரு 20 முப்பது வயது, 30 40 வயது இந்த காலகட்டங்கள் வந்து ஒரு இளம் வயது ஒரு நண்பர்களுக்கு வந்து நான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு எப்போல்லாம் தடைபடுதோ அப்போ எல்லாமே மன சிதைவு ஏற்படுது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா என்னுடைய ஆசைகள். இதற்கு வந்து குடும்ப சூழ்நிலைகளாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், அடுத்தது பள்ளி படிப்பு வந்து சரியாமல் முடிக்க முடியாமல் இருக்கலாம், இல்லை படித்த வேலைகள் கிடைக்காமல் இருக்கலாம், கிடைத்த வேலை வந்து சரியாக செய்ய முடியாமல் இருக்கலாம். இப்படி எல்லாம் ஏதோ ஒரு காரணிகள் வந்து வந்து புரிய வைக்கணும். இதெல்லாம் வந்து மனசிதைவுகளுக்கு வந்து இது மட்டும் வாழ்க்கை கிடையாது. இப்போ நல்லா ஒரு பாட்டு போடுவார் ஆனால் படிக்க மாட்டார், நல்லா எழுத்து எழுதுவார் அவர் படிக்க மாட்டார். அப்போ எதெல்லாம் வந்து நீங்கள் வந்து நடக்கலையோ அதன் மேலே தான் உங்களுடைய எண்ணங்கள் இருக்குமே தவிர உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள் நல்ல விஷயங்கள். நல்ல பாட்டு பாடுவார் ஆனால் அவர் வந்து 10வதை கூட தாண்டியிருக்க மாட்டார். நல்லா எழுத்து எழுதுவார். அதே மாதிரி கணவன் மனைவி உறவுகள், அதேமாரி வேலை, இந்த வேலைங்கிற ஒரு விஷயத்தில் தாங்க ஏதோ வந்து எனக்கு சரியாக வேலை கிடைக்கல, சரியாக விஷயத்தை வந்து நான் வேலை செய்த விஷயங்கள் வந்து இதுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கல. கிடைக்காத விஷயங்கள் உங்களுடைய மன சிதைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்கள்கிட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்கும், அதை செய்யுங்க. நல்லா பாட்டு போடுவீங்க, நல்லா எழுத்து எழுதுவீங்க, நல்லா ஓட்டம் ஓடுவீங்க, நல்லா விளையாட்டு நல்லா சிறப்பாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் நீங்கள் கவனமாக பாருங்கள். இந்த 40 50 50 60 இந்த வயது இப்போ எப்படி ஒரு மனசிதைவு ஏற்படும் அப்படின்னா செய்த செயல்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காது. நான் இதெல்லாம் செஞ்சேன் எனக்கு அங்கீகாரம் கிடைக்கலைங்க. அதாவது பின்னோக்கிய காரணிகளை முன்னோக்கி எடுத்துக்கொண்டு நான் கடந்த காலத்தில் நான் அவருக்கு அதை செஞ்சேன், இவர் வீடு வாங்கி கொடுத்தேன், இடம் வாங்கி கொடுத்தேன், இன்றைக்கி பெரியாளா போனார், நான் அவருக்கு வழிகாட்டினேன், அவர் பெரியாளா போனார். அப்போ கவனிக்க ஆள் இல்லாத சூழ்நிலையை உருவாக்கும். அப்போ கவனிக்க ஆள் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்குனுச்சுன்னா இந்த மாதிரியான குற்ற உணர்ச்சி இல்லை குற்ற உணர்வுகளை தனக்கு தானே சுமத்தி கொள்வது. நான் அப்படி இருந்தேன், நான் இப்படி இருந்தேன், நான் அப்படி அதாவது இந்த கால சூழ்நிலைகள் மாறும்போது அதற்கு தகுந்தால்போல் தன்னுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ள முயற்சி பண்ணாது இந்த மனம். நடக்காத நிகழ்வுகளை வந்து எடுத்துக்கிட்டு வரும். அப்போ என்கிட்ட ஒரு வீடு இருக்குது, என்கிட்ட ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இருக்குது, எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறாரு, எனக்கு ஒரு மனைவி இருக்காங்க, எனக்கு ஒரு குழந்தை இருக்காங்க, இல்லை எனக்கு ஆறுதலாக யாரோ ஒருத்தர் இருக்கிறான், அவங்கள வந்து நீங்கள் பேசுங்க. அதை நீங்கள் பேசுனீங்கனாலே அந்த உணர்வுகள் மனசிதைவு ஏற்படாது அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். கண்டிப்பாக வந்து அந்த உணர்வுகள் என்ன பண்ணும் அப்படின்னா பின்னோக்கிய காலத்தோடு ஒப்பீடு பண்ணும். நான் 20 வேகமாக ஓடினேன், 60 வேகமாக ஓட முடியுமா, 80 ஓட முடியுமா அப்படிங்கிறத உணர்வு பூர்வமாக நினச்சி பாருங்கள். நான் 30 இருந்த மாதிரி 60 இருக்கணும்னு நினைக்கிறதே இங்கே மனசிதைவுக்கு ஒரு காரணம் அமையும். கொஞ்சம் நம்ம புரிந்து கொண்டு இருப்பது என்னவோ அது வந்து நீங்கள் சந்தோஷமாக இருங்க. எனக்கு எதெல்லாம் சந்தோஷமும் பிடிக்கும், பாட்டு கேட்குறதா நல்லா பாடுங்க. எனக்கு 60 வேகத்தில் ஓட வேண்டாம், 20 வேகத்தில் ஓடினா போதுமே சந்தோஷமாக இருக்குமா, அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையை வளமாக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். மனசிதைவுகளை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம், ஆனால் வந்து அடுத்தடுத்த தொடர்பாகமாக இதை பற்றி பேசுவோம். அதில் வந்து நம்ம அச்சய இலக்கண பத்ததி ஜோதிட முறையில் இதை எப்படி நீங்கள் ஆய்வு பண்ணுறீங்க அப்படின்னா, மனம் என்பது 5வீடு, ஆழ்மனம் என்பது 9வீடு. இந்த இரண்டுக்கான தொடர்புகளை வந்து நம்ம பலமாக எடுத்துக்கணும். அதே மாதிரி மனம் என்பது சந்திரன், ஆழ்மனம் என்பது குரு. நம்ம இதை பற்றி நிறைய வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கிறோம். இதை செய்யலாம் அப்படின்னு மனம் சந்தோஷப்படும், அது வேண்டாம் அப்படிங்கிறது பின்னாடி இருந்து ஒரு மனம் இயக்கும், அதுதான் ஆழ்மனம், அதுதான் குரு பகவான். இந்த சந்திரன் குரு இரண்டு கிரகங்கள் வந்து பலமாக அமையணும். இது 5வ பாவம் பலமாக அமையணும். இந்த மனம் பலமாக அமைஞ்சிச்சுனாலே, புத்தி பலமாக அமைஞ்சிச்சுனாலே நீங்கள் ஜெயிச்சிடலாம். இதை பற்றியான நிறைய கருத்துக்கள் நிறைய விவாதங்கள் கலந்துரையாடல் உங்களோடு வரப்போகுது. அது அச்சய இலக்கண பத்ததி மருத்துவ ஜோதிடத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். வாங்க கண்டிப்பாக அதை பற்றியான நிறைய விஷயங்கள் பேசுவோம். நன்றி, வணக்கம்.